சோமாலியா நாட்டில் இந்தியாவைச் சேர்ந்த 33 தொழிலாளர்கள் கடந்த 8 மாதங்களாக பிணைக் கைதிகளாக சிறை வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை மீட்க மத்திய அரசு கென்யாவில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், சோமாலியாவில் சிக்கியிருக்கும் 33 இந்திய தொழிலாளர்களை மீட்க நைரோபியில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இந்த பிரச்சினை குறித்து சோமாலியா அதிகாரிகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய தொழிலாளர்களை மீட்கும் பிரச்சினையில் விரைவில் நல்ல தீர்வு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐநா சபையின் 75வது ஆண்டு விழாவை குறிக்கும் தபால் தலையை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டார். ஐநா சபை உருவாக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்திய அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாக டுவிட்டரில் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக 8வது முறையாக தனது செயல்பாடுகளை தொடங்கவுள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஐநா தற்போது மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உலக நாடுகளுடன் இணைந்து ஐநாவின் நோக்கங்களை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய இலக்காக தற்போதைய சூழலில் 75வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஐநாவில் இந்தியாவின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதுடன் சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி இந்தியா செயலாற்றும் என்றும் அவர் கூறினாா்.